ஃபர்ஸ்ட் அவருக்கு தொண்டவலி ஸ்டார்ட் ஆச்சுங்க ஓகே ஃபைனலா ஒரு 10 நாளுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணாங்க அவங்களுக்கு கேன்சர்ங்க புனர்ஜன ஆயுர்வேதிக் ஹாஸ்பிடல்ல ஒன்னு இருக்கு நீங்க அங்க போங்கன்னு சஜஸ்ட் பண்ணாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஒரு பெரிய நோய்ங்கற எண்ணத்தை அவங்க குறைச்சிட்டாங்க மெயின் அதான் 3 ல இருந்து 4 மாசம் சாப்பிட சொன்னாங்க ஆனா ஒரு மாசத்துலயே எங்களுக்கு வெல்கம் டு நேச்சர் கியூர் இங்க பேஷண்ட்டோட ரிலேட்டிவ் இருக்காங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க தான் வர வேண்டியது மூணு மாசமா மருந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க டேப்லெட்ஸ் கூட யூஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் வந்த ஒன்று ரெண்டு மாசத்துல அவங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுங்கிறது கூட தெரியாது மூணு மாசம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு டிசிஷனுக்கு வந்தாங்க அப்புறம் டாக்டரை பார்த்தாங்க டாக்டர் மேடம் கூட சொன்னாங்க நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதலேருந்து அவங்களுக்கு கேன்சருக்கு சம்பந்தப்பட்ட அறிகுறிகள் அந்த கேன்சரால அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கற விஷயத்த பேஷண்ட்டோட ரிலேட்டிவ் இருக்காங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் உங்க பேரு வணக்கம் என்னோட பேரு மணிபால் ரெட்டி நாங்க சோட்டு பல் கர்னூர்ல இருந்து புவனகிரி டிஸ்ட்ரிக் ஓகே பேஷண்ட் பேரு சார் பேஷண்ட் பேரு ராம் சார் ரெட்டி என்னோட அப்பா ஆஹ் ஃபர்ஸ்ட் அவருக்கு தொண்டை வலிக்குதுன்னு சொன்னாரு ஓகே தொண்டை வலின்னு உடனே ஏஎன்டி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனேன் அப்புறம் வீட்டுக்கிட்ட இருக்க லோக்கல் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போன டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க பெயினும் கம்மியா இருக்குன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னு அங்க ஒரு ஏன் டிக்கு போனோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எண்டோஸ்கோபிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் எண்டோஸ்கோபிக் பண்ணா அவங்க அங்க கொஞ்சம் டவுட் இருக்குன்னு பயாப்சி எழுதி கொடுத்தாங்க ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடிதான் கன்ஃபார்ம் பண்ணாங்க கேன்சர் சிக்ஸ்டி பைவ் இயர்ஸ்ங்க என்னோட ஃபாதருக்கு சிக்ஸ்டி பைவ் இயர்ஸ்க்கு கீமோ தெரப்பி கொடுத்தா என்ன ஆகுன்றத சர்ச் பண்ணி பார்த்தோம் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் புனர்ஜன் ஹாஸ்பிட்டல் பத்தி என்கிட்ட சொல்லியிருந்தாரு அங்க கூட்டிட்டு போங்கன்னு சஜஸ்ட் பண்ணாரு அவங்களோட சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தங்க இங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம்

டாக்டர் எங்க பெட் ஸ்கேன் பண்ணுங்கன்னு எழுதி கொடுத்தாரு பெட் ஸ்கேன் பண்ணும்போது யாரை சஜஸ்ட் பண்ணாங்க சார் நம்ம இங்க இருக்கிற டாக்டர்ஸ் தான் அங்க இருந்து ஒண்ணுமே எங்களுக்கு எழுதி கொடுக்கல நாங்களே தான் பண்ணோம் பண்ணிட்டு அப்புறம் நாங்க மறுபடியும் கன்சல் பண்ணதுக்கு அப்புறம் பாடியில வேற எங்கயும் இல்ல வயத்துல 1 இன்ச் அளவுக்கு தான் இருக்குன்னு அப்ப உங்களுக்கு எங்க இருக்குன்னு டவுட் வந்துச்சு throat cancer னு சொன்ன உடனே throat ல தான் இருக்குன்னு நான் நினைச்சோம் நினைச்ச மாதிரி இல்ல அதுக்கு அப்புறம் பெட் ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது வயத்துல 1 இன்ச் அளவுக்கு ஒண்ணே ஒண்ணு இருக்குன்னு பாடியில வேற எங்கயும் இல்ல இந்த 3 मंथஸ்ல உங்களுக்கு எந்த விதமான பிராப்ளமும் இல்லாம குணமா குணமா இருக்கா சார் உங்களுக்கு சரி ஆயிடுச்சு சரி ஆயிடுச்சு 100% சரி ஆயிடுச்சு எல்லாருக்கும் தெரியும் cancerங்கிறது சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகும்ன்றது

இதை தான் சொன்னாரு அந்த மாதிரி தான் இருக்கு அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி பிலீவ் பண்ணோம் இப்போ நல்ல ரிசல்ட்டா இருக்கு ஓகே இப்போ பெரிய டென்ஷனா வேண்டிய அவசியமே இல்லாம இருக்கு ஓகே கண்டிப்பா வந்து பார்க்கலாம் புனிருஜன் ஆயுர்வேத ஹாஸ்பிடலை பத்தி உங்களுக்கு நடந்த நல்லதை பத்தி நீங்க உங்களுட கேக்குற உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீட்பேக் கொடுக்குறீங்க ஃபீட்பேக் சொல்லنا கேன்சர்னு னு பயப்படாதீங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க ஓகே உங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரி பண்ணிடுவாங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமும் இல்ல டென்ஷன் ஆகாதீங்க அந்த உங்களுக்கு கூட கண்டிப்பா இருக்கு எதுக்குன்னா இப்ப வரைக்கும் எங்க அப்பாவுக்கு கேன்சர்னு நான் எங்கயும் சொல்லல ரொம்ப தைரியமா இருக்கீங்க இதே தைரியத்தோட இருங்க உங்க அப்பா கூட நல்லா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் டைம் சர்ஜரி ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் மருந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாம் ஓகேங்களா சார் யூ தேங்க்